Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about a miniature cooking recipe. That is the Bisibelabath recipe. Come friends, video kulla pohalam. Hey, velandu bore adikudhu. Vaangadi veda seyalam. Hey, seyalam enadi seyalam. Hey, kootanjor seyalamadi. Ai kootanjor jali jali jali. Anna kootanjor seyya nariya porkalna venumadi. Hey, enga appa manpana setti thanadi seiranga. Veetla poyita adupu paanila na eduthu varendi. Hey, appa arisi parppu masala na enga veetla irundhu eduthu varendi. ஏ அப்போ நான் என் தோட்டத்தில் வந்து காய்கறிலாம் எடுத்துகிட்டு வரேன்டி. ஏய் போயிட்டு எல்லா ஜாமையும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்கடி. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டி. நானும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டி. சரிடி, சீக்கிரம் வந்துடுங்கடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூட்டாஞ்சோறு தான். ஸோ இந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் மறக்கவே முடியாத ஒன்றாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறையாவே கூட்டாஞ்சோறு செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட்டுங்க அதெல்லாம். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து எல்லார் வீட்லேருந்து ஒவ்வொரு பொருளை கொண்டுட்டு வருவோம். சில பேர் வீட்டில் அம்மாட்ட திட்டெல்லாம் வாங்குவாங்க, சில பேருக்கு நல்லா ஞாபகம் இருக்க அடிலாம் கூட வாங்குவாங்க. ஸோ அப்படி கொண்டுட்டு வர பொருளை வச்சு நம்ம செய்வோம். செஞ்சு அது எல்லோரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப ஹாப்பிங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. ஸோ அதுதான் நம்மளோட முதல் குக்கிங் ப்ராசஸாக கூட இருக்குங்க. ஸோ நம்ம சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு ரீகப் பண்ணி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான அளவு பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, பருப்பு எந்த அளவு ஊற வச்சுருக்கோமோ அதோட ஒரு மடங்கு கூடவே நம்ம அரிசி அதே அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பார்த்தீங்களா, மண்பான அடுப்பு ரொம்ப அழகாக இல்லை, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு சமைக்கணும்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மண்பானையில் சமைச்சா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி அதை செஞ்சு பார்த்துடலாம். ஓகே, நல்லா எரியுது. நம்ம பானையை வச்சு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடு வந்த பிறகு நம்ம நார்மலாக ரைஸ் வடிக்கவே, நம்ம தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சூடு வர்றப்ப நம்ம அரிசி போட்டோன்னா சீக்கிரமே வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு லைட்டாக ஹீட் ஆன பிறகு நான் அரிசியும் பருப்பையும் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு வந்திருக்கு. நம்ம ஒன்று கொஞ்சம் மூடி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை நல்லா கழுவிக்குவோம். அதே மாதிரி பருப்பையும் நல்லா கழுவிக்கணும். நல்லா ஊற வச்சு நம்ம போடுறனால ரெண்டையும் ஒன்றாவே போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்த பிறகு வெந்த பிறகு இறக்க வேண்டியதுதான்.
அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா நம்ம வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் அப்படிங்கிறனால நம்ம தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா மூடி வைக்க வேண்டியதுதான். ஸோ வெந்ததும் நம்ம இறக்க வேண்டியதுதான். அடுப்பு நல்லாவே எரியுது. நான் திறந்து பார்த்தேன், நல்லாவே கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் லைட்டாக வெறையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுன்னு ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி வச்சுட்டேன். திரும்பி திறந்து பார்த்தேன், நல்லாவே வெந்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த ரைஸையும் தாலையும் தனியாக நல்லா வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக தட்டில். அடுத்து சின்ன ஒரு சட்டி வச்சு அதில் நெய்யை ஊற்றி நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சை அதில் போட்டு வறுத்து வச்சுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா திராட்சை நல்லாவே வெந்துருச்சு. ஸோ முந்திரி லைட்டாக வேகாமல் இருந்தனால ஃபஸ்ட் நான் திராட்சை கருகிருமே அப்படின்ட்டு திராட்சையை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். திராட்சை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக முந்திரியை கொஞ்சம் வேக விட்டுட்டு தான், கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் முந்திரியை வேக விட்டுட்டு அப்புறம் தான் முந்திரி எடுத்தேன். லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரையும் செவக்க விட்டுட்டு அப்புறம் தான் எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டி வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுட்டேன். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், அடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சு இந்த இஞ்சி பூண்டு விழுது சின்ன சின்னதாக அதை நறுக்கி வச்சுக்கிட்டேன். போட்டு ஒரு கலகு கலக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் இதாக வரையும் இது பண்ணிவிட்டு அடுத்து கத்திரிக்காய் போட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு அவரைக்காய் நம்மகிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் என்ன போட்டுக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி போட்டேன், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டேன். நம்மகிட்ட என்னென்ன காய்கறி அவைலபிளாக இருக்கோதோ எல்லா காய்கறியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லைட்டாக காய்கறி வேகணும். அதுக்கப்புறம் வேண்டித்தூள் போடணும், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதும் அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி வேகணும்னா அதுக்கு நம்ம தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 செம்பளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா முருங்கைக்காலாம் போட்டிருக்கனால நல்லா காய்கறி வேகணும்.
அதனால் நல்லா நான் தண்ணி ஊற்றி நல்லா அதை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் வேகணும் காய்கறி அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு, காய்கறிலாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அந்த ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் எல்லா சோதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை நெய்யோடு மேலாக ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிக்கணும். அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பிசிபிலாபாத் ரெடி. ஏய், நம்ம செஞ்ச கூட சார் எப்படி இருக்கு? இது நம்ம செஞ்சதா? நம்பவே முடியலடி. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குடி. நாங்க செஞ்ச கூட்டாஞ்சோறு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.